அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அதாவது வந்து சமீப காலமாக இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வந்து இளம் வயதில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து என்னோடய நிறைய பதிவுகளில் சொல்லியிருந்தேன். அதிலோட விளைவுகள், அதை வந்து எந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போது என்னோடய கிளினிக்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-45% பேர் வந்து எனக்கு வந்து ஒரு 45 வயசுக்குள்ளே புதுசாக சர்க்கரையோடு வராங்க. டெய்லியும் வர்றதுங்களில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் 50% பேர் கூட ஒரு நாளைக்கு நான் பார்க்குறது வந்து 50-45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. டேட்டாஸ் வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 90களில் இருந்த ஆய்வில் வந்து ஆவரேஜாக ஒருத்தருக்கு சர்க்கரை உண்டாகக்கூடிய வயது இந்தியாவில் வந்து எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 48-49 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ அது வந்து ஆவரேஜ் ஏஜ்னால் உங்களுக்கு வந்து ஒரு 65-70 இருக்கும், 30-35 இருக்கும். இது சமீப காலமாக 2017-18 எடுத்த ஆய்வறிக்கை. இன்னும் 20-21 ஆய்வறிக்கையெல்லாம் நமக்கு வரலை. அது வந்தால் இன்னும் மோசமாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. அந்த 17-18 வந்த ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 49 வயசு அப்படிங்கிறது குறைஞ்சி ஆவரேஜ் ஏஜ் வந்து 35 வயசுக்கு வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? அதாவது சர்க்கரை உள்ளவர்கள், இளம் வயதில் சர்க்கரை உள்ளவர்கள் வெகுவாக அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். இளம் வயதில் சர்க்கரை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 19-45 வயசுக்குள்ளே, 19 வயசுக்கு முன்னாடி குழந்தைகள்னு சொல்லிடுவோம். ஸோ அதனால் 19 இந்த 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை வர்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதோட காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, பேசிக்காக நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க விஷயந்தான் உடல் உழைப்பின்மை, உடல் பருமன், உணவியல் மாற்றம். இதுதான் வந்து அதிகமாக சர்க்கரை உண்டாகிறதுக்குரிய பேசிக்கான விஷயங்கள். இதை பற்றி நம்ம வந்து நிறையா பேசியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம், இந்த வயசில் சர்க்கரை வரும்போது இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யாருக்குமே ஒரு சின்ன வயசில் சர்க்கரைன்னு சொன்னோடனே முதல்ல வந்து அவங்க உடஞ்சி போயிடுவாங்க. டாக்டர், எனக்கு என்ன இப்போயே சர்க்கரை வந்துடுச்சா, நமக்கு வந்து இந்த வயசில் சர்க்கரை வந்தால் நான் அனுபவிக்க வேண்டியதுன்னு நிறையா இருக்குது. ஸோ முதல்ல வந்து ஒரு விதமான ஒரு மனச்சோர்வு, டிப்ரெஷன் வந்து இந்த மாதிரி சர்க்கரை உள்ளவர்களுக்கு உண்டாகிறது, இளம் வயதில் சர்க்கரை உள்ளவர்களுக்கு உண்டாகிறது. ரெண்டாவது, அவங்க வந்து ஆக்டிவாக ஒரு ஓடக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய ஒரு டைம், ஏஜ் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் அந்த இளம் வயது. ஸோ அதில் வந்து செயல்திறன் வந்து சர்க்கரையை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காமல் இருக்கும்போது அவங்களோட செயல்திறன் குறையிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி குறையும். ஒரு வேலையோ ஒரு தொழிலோ செய்யும்போது அதில் வந்து முன்னேற்றம் அடையாமல் ஒரே நிலையில் மந்த நிலையில் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து அந்த மனச்சோர்வு ப்ளஸ் வந்து அவங்க உள்ளே இருக்கிற வேதியியல் மாற்றங்கள்னால அவங்களால வந்து லாங் டைம் ஒர்க் பண்ண முடியாது, சரியாக வந்து முடிவுகள் எடுத்துக்க முடியாது, டெசிஷன் மேக்கிங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலும் உருவாகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து இதை வந்து நிறைய பேர் பேசுகிறதில்ல, அந்த 45 வயசுக்குள்ளே அப்படிங்கிறது வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து இந்த தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் வந்து இந்த சர்க்கரை உள்ளவர்களுக்கு, ஆண்பாளாலும் சரி பெண்பாளாலும் சரி, இந்த தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய உண்டாகிறதுக்குரிய பின்விளைவுகள், இதனால் உண்டாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து வாழ்க்கையில் ஒரு நாட்டம் இல்லாமல், இல்லை வந்து குழந்தையின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள்னால சிரமப்படுறது அப்படிங்கிற ஒரு நிலையும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இளம் வயதில் சர்க்கரை உண்டாகிறதுனால ஹெல்த் இது இல்லாமல் மனம் சார்ந்த மற்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. அதே போல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற கஷ்டம், ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து அறிகுறிகள் வந்து அதிகமாக தெரியறது கிடையாது. ஏன்னா அந்த வாழ்க்கையோட வேகம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த மன வேகத்தில் வண்டி ஓடிட்டுருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அறிகுறிகள் அதிகமாக எடுக்கிறது இல்லை. அதனால் ஒரு மருந்து மாத்திரையோ ஒரு இதோ நம்ம கொடுக்கும்போது கொஞ்ச நாளைக்கு எடுத்துக்குவாங்க, அறிகுறிகள்லாம் குறைஞ்சதுக்கு பிறகு அவங்க வந்து விட்டுருவாங்க, எனக்கு சர்க்கரை நல்லா போச்சு, எனக்கு சரியாயிடுச்சு, இல்லைன்னா எனக்கு நான் நார்மலாக இருக்கேன் அப்படிங்கிறது. இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இருந்தே மருந்து மாத்திரை சாப்பிடணுமா, இவ்வளோ கெமிக்கலை நான் வந்து நான் உடம்புக்குள்ளே போட்டுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்களும் சில பேர்த்துக்கு இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக நான் சொன்னேன்னா, உங்களுக்கு வந்து இப்போ
நம்ம மருந்து மாத்திரை கெமிக்கல்னு சொல்கிறோம், ஆனால் ஃபுட் கெமிக்கல்ஸ் எல்லாம் அத்தனை கெமிக்கல் வாங்கி சாப்பிட்றோம், அதை பற்றி நம்ம எதுவும் யோசிக்கிறதே கிடையாது. நம்ம சுவாசிக்கிற காற்று கெமிக்கல், நம்ம குடிக்கிற தண்ணி, அப்படி பார்த்தா எல்லாமே கெமிக்கல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம உலகம் இருக்குது. அட்லீஸ்ட் மருந்து மாத்திரையாவது வந்து எவ்வளோ சாப்பிட்றோம், அதோடய விளைவுகள் என்ன, பின் விளைவுகள் என்ன நமக்கு தெரியும். மற்ற இதில் இருக்கிற கெமிக்கல்ஸோட கம்போஷன் என்னன்னு தெரியாது, அதோடய பின் விளைவுகள் என்னென்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதனால் அந்த ஒரு எண்ணமும் வந்து நம்ம வந்து நீக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது ஃபாலோஅப். இந்த சர்க்கரை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், நான் பல முறை சொல்லிகிட்டு இருக்கிறது, தொடர்ந்து சர்க்கரை மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மருத்துவரை வந்து அட்லீஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தா தான் அவங்க சர்க்கரையோட அளவு எந்த மாதிரி இருக்குது, செக்கப் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த ஃபாலோஅப் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து வேலை பளு மற்ற விஷயங்கள்னால இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு லெத்தார்ஜி, இது வந்து போய் பார்க்கணுமா, இந்த வயசுலேயே போய் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில எண்ணங்கள் வர்றதுனால இந்த ஃபாலோஅப்பும் மிஸ் ஆகுது. ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட்டில் ஃபெயிலியர் உண்டாகிறதுக்குரிய காரணங்கள். இதை வந்து ஓவராலாக பார்த்தோம்னா இதில் பின்விளைவுகள், சர்க்கரையில் நமக்கு ப்ராப்ளம் ஏற்படுத்தக்கூடியது இல்லைன்னா கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது பின்விளைவுகள் தான். சர்க்கரை வந்து நமக்கு பெருசாக கஷ்டத்தை வந்து வெளிக்காட்டுறதில்ல, ஆனால் பின்விளைவுகள் தான் கஷ்டத்தை வெளிக்காட்டுது. கண்ணில் பிரச்சனையோ இல்லை ஹார்ட்டில் பிரச்சனையோ இல்லை கிட்னியில் பிரச்சனையோ இந்த மாதிரி வரதுக்குரிய வாய்ப்புகள். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக உண்டாகிறது இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கு. ரெட்டினோபதி, கண்ணில் வந்து ப்ராப்ளம் உண்டாகும், விழித்திரையில் ப்ராப்ளம். இப்போ அதிகமாக என்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்திங்க, அதுக்கு அடுத்தபடியாக வந்து இருதயத்தில் பிரச்சனை உண்டாகுது. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனைகளும் வந்து அதிகமாக உண்டாகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சர்க்கரையோட பாதிப்புகள் எவ்வளோ வருஷம் நமக்கு சர்க்கரை இருக்கோ அதை பொறுத்து. ஸோ வயதான பிறகு சர்க்கரை வரும்போது அவங்களுக்கு பின்விளைவுகள் வரும்போது லேட் ஏஜில் தான் வரும். இதே சின்ன வயசில் சர்க்கரை இருந்தது அப்படின்னா நமக்கு சர்க்கரை ரொம்ப நாளைக்கு நம்மளோட இருக்கும். அப்போது மிடில் ஏஜ்லேயே இப்போ ஒரு 30-35 வயசில் நமக்கு சர்க்கரை வருது அப்படின்னா 45-50 வயசில் பின்விளைவுகள், நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழலில் பின்விளைவுகள் ஏற்படுத்தி அது நம்ம கஷ்டப்படுத்தக்கூடியது, இல்லை நம்ம வளர்ச்சியை கெடுக்கக்கூடியதோ இல்லை மருத்துவ செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்போ ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன வயசில் சர்க்கரை வரும்போது பின்விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக சர்க்கரை அதிகமாக உண்டாகிறதுக்கு காரணம் நம்மளோட வாழ்வியல் முறை. அது வந்தாலும் அது இந்த நிறைய பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் கொடுக்குது. அந்த பிரச்சனைகள் பின்னாடி பின்விளைவுகள் மூலமாக அது வந்து பூதாகாரமாக மாறுது. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும், இல்லை வந்து இதை வந்து வராமல் தடுக்கணும்னா நம்மளோட வாழ்வியல் முறையை மாற்றணும். கண்டிப்பாக உடற்பயிற்சி, நம்மளோட உணவு முறை இதெல்லாம் மாற்றணும். அதைவிட அடுத்த முக்கியமான விஷயம், சர்க்கரை உள்ளவர்கள், இளம் வயதில் சர்க்கரை உள்ளவர்கள் தயவு செஞ்சு உங்களோட மருத்துவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆரம்பத்தில் அறிகுறி இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மருந்து மாத்திரைகளை நீங்கள் விடுறதோ இல்லை வந்து டாக்டரை வந்து பார்க்காம நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுக்காமல் இருக்கிறதோ கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம். அது பின்னாடி வர்ற விளைவுகளுக்கு வழிவகுக்கும். ஸோ அதனால் இளம் வயதில் சர்க்கரை உள்ளவர்கள் நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ முடியும், தங்கள் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால். கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு மிக முக்கியமான விஷயம் வாழ்வியல் மாற்றம், சரியான மருந்து மாத்திரைகள். இதை புரிஞ்சுக்கிட்டு சின்ன வயசில் சர்க்கரை இருக்கவங்க தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் இப்போ பெரியவங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, சின்ன வயசில் சர்க்கரை இருக்கவங்க இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த சின்ன அட்வைஸை கொடுத்து தயவு செஞ்சு போய் டாக்டரை பார்க்க சொல்லுங்கள், சரியாக மருந்து மாத்திரை சாப்பிட சொல்லுங்கள், செக்கப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.